வெல்கம் தமிழ் டிவி வீவஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் நடகத்திலிருந்து காக்கும் நற்செயல் தர்மம் தொடர்பான தகவலை இன்று பார்க்க இருக்கின்றோம் ஒரு முறை நபி அவர்களுடன் அதிதி பேசி கொண்டிருந்த போது ஒருவர் நபி அவர்களிடம் வந்து தன்னுடைய வறுமை நிலையை பற்றி முறையிட்டார் அதி இப்னு ஹாத் அவர்கள் இஸ்லாமை ஏற்ற பிறகு ஒரு முறை நபி அவர்களுடன் அதி பேசிக்கொண்டிருந்த போது ஒருவர் நபி அவர்களிடம் வந்து தன்னுடைய வறுமை நிலை பற்றி முறையிட்டார் மற்றொருவர் வந்து தம்முடம் நடந்த வழிப்பறை பற்றி முறையிட்டார் அப்போது நபி அவர்கள் அதியே நீ ஹீராவை பார்த்ததுண்டா என்று கேட்டார் ஹீரா என்ற இடத்தை நான் பார்த்ததில்லை ஆனால் அது பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன் என்று பதிலளித்தார் அதற்கு நபி அவர்கள் நீ நீண்ட நாட்கள் வாழ்ந்ததால் நிச்சயம் பார்ப்பாய் ஹபாவை பலம் வருவதற்காகவே ஹீராவில் இருந்து ஒரு பெண் பயணித்து வருவாள் அவள் வழியில் அல்லாவை தவிர வேறு ஒருவருக்கும் அங்க மாட்டாள் என்று கூறினார்கள் தொடர்ந்து நபியவர்கள் நீ நீண்ட நாள் வாழ்ந்தால் குஸ்ட்ரு பாரசீக பேரரசன் கிஷ்டாவின் கருவூலங்கள் வெற்றி கொள்ளப்படுவதை நீ பார்ப்பாய் மாபெரும் வல்லரசுகள் சொந்தக்காரரான கிஷ்டா இப்னு ஹிர்மோஸ் தோற்கடிக்கப்படுவார் என்றும் கூறினார் மேலும் நபி கூறினார் உனக்கு வாழ்நாள் நீடி நீண்டிருந்தால் ஒருவர் தன்னுடைய கை நிறைய தங்கத்தை அல்லது வெள்ளியை எடுத்துக்கொண்டு தர்மம் பெறுபவரை தேடியலவர் ஆனால் அந்த தர்மத்தை ஏற்கும் எவரையும் அவர் காண மாட்டார் அதையும் நீ நீண்ட ஆயுளுடன் இருந்தால் பார்ப்பாய் என்றார் நபி அவர்கள் தொடர்ந்து சொன்னார் உங்களில் ஒருவர் அல்லாவை சந்திக்கும் மறுமை நாளில் அவருக்கும் அவனுக்கும் இடையே மொழிபெயர்த்துச் சொல்லும் மொழிபெயர்ப்பாளர் எவரும் இல்லாத நிலையில் அவனை சந்திப்பார் அப்போது அல்லாஹ் நான் உனக்கு ஒரு தூதரை அனுப்பினேன் அவர் உனக்கு என்ன செய்தியை எடுத்துரைக்கவில்லையா என்று கேட்பான் அவர் ஆம் எடுத்துரைத்தார் என்று பதிலளிப்பார் பிறகு அல்லாஹ் உனக்கு நான் செல்வத்தை தந்து உன்னை நான் மேன்மைப்படுத்தவில்லையா என்று கேட்பான் பிறகு அவர் ஆம் உண்மைதான் என்பார் பிறகு அவர் தன் பல பக்கம் பார்ப்பார் அங்கு நரகத்தை தவிர வேறு எதையும் காண மாட்டார் தன் இடப்பக்கம் பார்ப்பார் அங்கு நரகத்தை தவிர வேறு எதையும் காண மாட்டார் நான் உங்களுக்கு அறிவுறுத்துவதெல்லாம் பேரிச்சம் பழத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்வதாக நரகத்திலிருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள் இவரிடம் பேரிச்சம்பளத்தின் ஒரு துண்டு கூட இல்லையோ அவர் நல்ல சொல் ஒன்றையும் ஒன்றை கொண்டாவது நரகத்திலிருந்து தம்மை காத்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் நபி அவர்களின் வாக்குப்படி நாட்டையே தன் அராஜகத்தால் நிரப்பிவிட்ட தை குலத்து வழிப்பறை கொள்ளையர்கள் இல்லாமல் இருந்தார்கள் ஒட்டக சிவிங்கியில் இருக்கும் பெண்ணொருத்தி ஹீராவிலிருந்து ஹபாவை வலம் வருவதற்காக அல்லாவை தவிர வேறொருக்கும் அஞ்சாதவளாக பயணம் செய்து வருவதை என் கண்ணால் பார்த்தேன் என்று பாரசீக மன்னன் கிஷ்னா கிஷ்டா இப்னு ஹர்முசின் கருவூலங்களை வென்றவர்களில் தானும் ஒருவனாக இருந்தேன் என்று அதி இப்னு பிற்காலத்தில் சாட்சியம் சொன்னார் அதேபோல் நீங்கள் நீண்ட நேரம் வாழ்ந்தால் ஒருவன் தங்கத்தையோ வெள்ளியையோ கை நிறைய அள்ளிக்கொண்டு அதை தர்மமாக ஏற்றுக்கொள்பவரை தேடி அலைவதை நீ பார்ப்பாய் என்று அபுல் ஹாசிம் நபி அவர்கள் சொன்னதையும் நீங்கள் நிச்சயம் நடைமுறையில் காண்பீர்கள் என்று அதி இப்னு ஹாத்திம் வலியுறுத்தினார்கள் என்று நாங்கள் பார்த்த விடயம் நரகத்திலிருந்து காக்கும் நற்செயல் தர்மம் தொடர்பான நபி அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டிருந்தோம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி